காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் எஸ் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு ஹண்ட்ரட் பர்சன்ட் டேஸ்ட் ஹண்ட்ரட் ஆரோக்கியம் ஹலோ மதுரை நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த முறை மூட்டு வழி என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது மூட்டு வழியில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனுடைய சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவரிடம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம் அடுத்த வீடியோ பதிவாக நமக்கு வந்து ரெண்டாவது வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு அந்த கழுத்து கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்பு வந்து தேய்மானம் எதனால் ஏற்படுகிறது இந்த பகுதியில் தேய்மானம் ஏற்பட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் எப்படி அதற்கான தீர்வுகள் காண வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்தோம் பார்க்க போகிறோம் வணக்கம் சார் சார் கழுத்து நம்ம கடந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மூட்டு வலிக்கு பார்த்த மாதிரி இப்போ கழுத்து முக்கியமாக இந்த மூட்டுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கழுத்தும் வந்து அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில் என்ன பிரச்சனைகள் இருக்குது எதனால் வந்து இங்கே தேய்மானம் ஏற்படும் எந்த வயதில் இது ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு கழுத்து வலி என்பது இன்பு எல்லா வயதினரிடம் இன்று க சாதாரணமாக காணக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்பு கழுத்தினுடைய அமைப்பை பற்றி ஒரு சிறிய முன்னுரையை நான் கொடுக்கின்றேன் கழுத்தில் ஏழு எலும்புகள் உள்ளன இவை செர்வைக்கல் வெற்றி பெறா என்று சொல்லப்படுகின்றன இந்த கழுத்து எலும்புகள் அதிகமான அசைவுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது கழுத்தை முன்னால் வளைப்பது பின்னால் வளைப்பது சைடுகளில் வளைப்பது ஆகிய இடங்களில் கழுத்து அசைவுகள் அதிகமாக பயன்படுகின்றன இந்த எலும்புகளுக்கு இடையில் எளிதாக இவை அசைவதற்காக டிஸ்க் அதாவது ஜவ்வு போன்ற புஷ் மாதிரி வச்சுக்கோங்களேன் அது போன்ற பாகம் ஒன்று உள்ளது சாதாரணமாக இந்த எலும்புகளை நாம் அசைக்கும் பொழுது அந்த புஷ்கள் நமக்கு உதவி செய்து கழுத்து எலும்பில் அசையும் போது பலி ஏற்படாமல் இருக்க உதவுகின்றன கழுத்து எலும்பில் பிரச்சனை ஏற்பட்டால் அதில் நான்கு வகையான ஏற்படுகிறது முதலாவது சிம்டம் கழுத்து பகுதியில் மட்டுமே வலி ஏற்படுவது இது வந்து கழுத்து எலும்பின் சரியாக நம்ம பயன்படுத்தாதனாலோ அல்லது சில சமயம் சரியான தலையணை உபயோகிக்காதலோ சில சமயம் ஒரு ஒரு பக்கமாகவே வெகுநேரம் படுத்திருந்ததாலோ ஏற்படக்கூடிய ஒன்றாகும் இரண்டாவது பிரச்சனை கழுத்து எலும்பு வலியுடன் கைகளுக்கு வலி பரவுவது இது எதனால் ஏற்படுகிறது என்றால் எலும்புகளுக்கு இடையில் உள்ள அந்த புஷ் போன்ற பாகம் தேர்ந்து அந்த நரம்புகளை அழுத்துவதனால் கழுத்து வலியும் கைகள் இரண்டு கைகளிலும் அல்லது ஒரு கைகளிலும் மதமதப்பு அல்லது உணர்ச்சி குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன மூன்றாவது சிம்டம்ஸ் என்னவென்றால் தலை சுற்றல் இதற்கு காரணம் என்னவென்றால் கழுத்து எலும்பில் இருதயத்திலிருந்து மூளைக்கு செல்வதற்காக மூளைக்கு இரத்த ஓட்டத்தை எடுத்துச் செல்வதற்காக ஒரு துவாரம் உள்ளது இந்த துவாரம் புஷ்கள் மிகவும் அதிகமாக தேவைப்பட்டால் இந்த துவாரத்தின் வழியே செல்லும் இரத்த குழாய் பாதிக்கப்பட்டு மூளைக்கு செல்லும் இரத்தம் குறைந்து விடுகிறது ஒரு செகண்ட் மூளைக்கு செல்லும் இரத்தம் குறைந்தாலும் உடனே தலை சுத்தல் வரும் இரண்டு மூன்று செகண்ட் வினாடிகள் மூளைக்கு செல்லும் இரத்தம் குறைந்தால் கண் பார்வை சிறிது குறைவு ஏற்பட்டு பின்பு சரியாக ஸோ இதை நாங்கள் சர்விக்கல் கிடினஸ் அதாவது தலை சுற்றல் எலும்பு தேவைமானத்தினால் ஏற்படும் கிடினஸ் என்று கூறுகின்றோம் நான்காவது முதுகும் கழுத்து வலி மற்றும் கைகளுக்கு கைகளின் நரம்புகளில் ஏற்படும் உணர்ச்சி குறைவு அது தவிர எலும்பின் உள்ளே செல்லும் தண்டுவடம் பாதிப்பினால் ஏற்பட்டு தண்டுவடம் பாதிப்பு ஏற்பட்டு கைகள் சரியாக இயங்காமல் இருக்கும் நிலைமை ஏற்படும் ஸோ இந்த நான்கு வகை காரணிகளையும் மருத்துவர் கண்டறிந்து அதற்கேற்றவாறு சிகிச்சை தருவார் கழுத்து தேய்மானத்தில் வந்து இன்னொரு பிரச்சனை இருக்குது சார் எப்போவுமே வந்து இந்த ட்ராவலில் போகிறவங்களுக்கு இந்த காரில் அதிகமாக போகிறவங்க பைக்கில் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இதை அவங்க தவிர்க்கணும்னா என்ன வழிமுறைகளை கையாள வேண்டிய சூழல் இருக்குது கழுத்து எலும்பு அதிக உடையது என்று நான் முன்பே கூறினேன் ஆகவே ஒருவர் அதிகமாக இரு சக்கர வாகனத்திலோ அல்லது நான்கு சக்கர வாகனத்திலோ வெகு நேரம் பயணம் செய்யும் பொழுதும் அல்லது பஸ்ஸில் அதிகமாக பயணம் செய்யும் பொழுதும் கழுத்தினுடைய அசைவுகள் அதிகமாக காணப்ப ஏற்படுகின்றன இதை தவிர்ப்பதற்காக பஸ்ஸில் சப்போது பிரயாணம் செய்தால் முன்புற சீட்டையும் கடைசி சீட்டையும் தவிர்த்து மத்தியில் அமர்ந்து கொள்வது நலம் மேலும் கழுத்துக்கள் தற்போது கம்ப்யூட்டரை அதிகமாக எல்லோரும் பயன்படுத்துவதனால் கழுத்து ஒரே கழுத்தில் கழுத்தை ஒரே நிலைமையில் வெகுநேரம் வைத்திருப்பதால் கழுத்து வலி ஏற்படுகிறது இதனால் சில சமயம் கண்களில் பாதிப்பு கூட ஏற்படுகிறது இதை நாங்கள் கம்ப்யூட்டர் சிண்ட்ரோம் என்று கூறுகிறோம் ஆகவே ஒருவர் ஒரு மணி நேரம் ஒரு கம்ப்யூட்டரை பார்த்து கொண்டிருந்தார் என்றால் குறைந்தது ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரை பார் கம்ப்யூட்டர் பார்ப்பதை விடுத்து கழுத்து எலும்பை பயன்படுத்தி தலையை நான்கு பக்கத்திலும் முன்பரம் பின்புறம் இரண்டு சைடு ப சைடு பக்கம் ஆகிய இடங்களில் அசைத்து கழுத்து மறுபடி சேர் செய்து நேர் செய்து கொள்ள வேண்டும் தவிர தொடர்ந்து கண்களை உபயோகித்து கம்ப்யூட்டர் பார்த்து கொண்டிருப்பதனால் கண்களில் கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் ஆகவே கம்ப்யூட்டர் பார்ப்பதை விடுத்து குறைந்தது ஒரு மணி நேரத்திற்கு ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரை ஜன்னல் வழியாக தூரத்தில் உள்ள பொருள்களை பார்க்க வேண்டும் இதை தொடர்ந்து செய்தால் இந்த கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறவர்கள் வெகுநேரம் அதை பயன்படுத்தினால் கழுத்து வலி ஏற்படுவதை தடுக்க இயலும் அதிகம் வலி ஏற்படுவதாக இருந்தால் அதற்கு தற்போது ஸ்ப்ரே அல்லது தேய்ப்பதற்கான ஜெல்கள் உள்ளன அதற்கும் வலி அதிகமாக இருந்தால் வலி மாத்திரைகளை உட்கொள்ளலாம் பட் எவ்வாறாயினும் கழுத்திற்கு நீங்கள் தேவையான பயிற்சியை கொடுத்து ஒரே நிலைமையில் அதாவது ஒரே பொசிஷனில் கழுத்தை வைத்திருப்பதை தவிர்ப்பது தான் இதற்கான நிரந்தர தீர்வாக அமையும் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி சார் இந்த கழுத்தில் வந்து பெல்ட்டு போடுவாங்க ஸோ அதிக எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு அப்புடின்னா பெல்ட்டு போடுவாங்க இந்த பெல்ட்டு போடுறது எவ்வளவு நன்மை உண்டாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இது எந்த மாதிரியான தரப்பினர் இந்த பெல்ட் அணியக்கூடிய அணியலாம் கழுத்துக்கு பெல்ட் போடுவது அதாவது செர்வைக்கல் காலர் என்று சொல்கிறார்கள் அது யாருக்கு கழுத்து பிரச்சனையினால் தலை சுற்றல் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே அணிய வேண்டும் மற்றவர்கள் அணிய தேவையில்லை வலி ஏற்படுகிறவர்களோ கைகளுக்கு நரம்பு பாதிக்கப்பட்டு உணர்ச்சி குறைவு ஏற்படுகிறவர்களோ மற்றும் முதுகு தண்டுவனம் பாதிக்கப்பட்டவர்களோ இந்த பெல்ட் பணிய தேவையில்லை சாதாரணமாக யாருக்கு தலை சுத்தல் இருக்கிறதோ கழுத்து எலும்பு தேவினால் நான் கூறியபடி மூளைக்கு செல்லும் இரத்த குழாய் பாதிக்கப்பட்டு மூளைக்கு செல்லும் இரத்தம் குறைவு ஏற்படுகிறதோ அவர்கள் கழுத்தில் இந்த சர்வைக்கல் காலரை அணிந்து கொள்ளலாம் தவிர கழுத்தில் விபத்தினால் அறுவை சிகிச்சை செய்து அதில் எலும்புகளை இணைப்பதற்காக உலகங்கள் பொருத்தப்பட்டால் அதை கழுத்தை பாதுகாப்பதற்காக இந்த செர்விகல் காலர் அதாவது பெல்ட்ன்னு சொல்கிறாங்கள அதை அணிந்து கொள்ளலாம் மற்றவர்கள் சாதாரணமாக கழுத்து வலி உள்ளவர்களோ அல்லது கை கால்களில் மத மதப்பு உள்ளவர்களோ அந்த கழுத்து பெல்ட் அணிய தேவையில்லை கழுத்து வலி உள்ளவர்கள் மாத்திரைகள் தவிர ஜெல் அல்லது ஸ்ப்ரே உபயோகிக்கலாம் கழுத்து வலி மற்றும் கைகளில் நரம்பு பாதிப்பு உள்ளவர்கள் அதற்கு தேவையான ஊசிகள் மற்றும் செர்விகல் ட்ராக்ஷன் அதாவது கழுத்து எலும்பை எளிதாக உயரே தூக்கி மீண்டும் கீழே அமுக்கும் ஒரு டிவைஸ் உள்ளது இது செர்விகல் ட்ராக்ஷன் என்று கூறுகிறோம் அது ஃபிசியோதெரப்பி நிலையங்களில் உள்ளது இதை செய்தால் அந்த இரண்டாவது வகை பிரச்சினைகளை தீர்த்து கொள்ளலாம் மூன்றாவது வகை பிரச்சனை தலை சுற்றில் இருந்தால் மட்டுமே காலர் அல்லது பெல்ட் அணிய வேண்டும் நான்காவது வகை பிரச்சனை மிகவும் சீரியஸான ஒன்றாகும் தண்டுவடம் பாதிக்கப்பட்டால் அதற்கு அறுவை சிகிச்சை ஒன்றுதான் தான் தீர்வு கழுத்து வழி ஏற்பட்டதுமே இந்த கடையில் மருந்துகளில் போய் இந்த ஸ்ப்ரே டேப்லெட்டு அவங்க கொடுக்குறத வாங்கி நிறையா பேர் பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது ஸோ இது மருத்துவரை அணுகி அவங்களுடைய பேரில் தான் இது வாங்கி நம்ம பயன்படுத்தணுமா இல்லை நம்ம மெடிக்கலில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு மெடிசனுமே நம்ம வாங்கி பயன்படுத்தலாமா மருத்துவரை அணுகாமல் நேராக மெடிக்கல் ஷாப் சென்று இந்த மாத்திரைகளை வாங்குவதோ அல்லது உட்கொள்வதோ ஒரு சரியான அணுகுமுறை என்று மருத்துவரை சந்தித்தால் மட்டுமே அவர் தேவையான கிளினிக்கல் பரிசோதனை அதாவது தேவையான பரிசோதனைகளை செய்து அதற்கு மேல் தேவைப்பட்டால் நுண்கதிர் படம் அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் ஆகியவற்றை எடுத்து எந்த வகையான பாதிப்பு என்று உள்ள கண்டு கண்டறிந்து அதற்குரிய சிகிச்சையை அவர் கொடுக்க முடியும் தவிர மாத்திரைகள் வலி மா வலி நிவாரணிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையானது ஒத்துக்கொள்ளும் சில பேருக்கு சில வகையான மாத் வலி நிவாரணிகள் ஒத்துக்கொள்ளாது ஆகவே மெடிக்கல் ஷாப்பில் சென்று அதை வாங்குவது அவன் சரியான அணுகுமுறை அல்ல மருத்துவரை சந்தித்து அவர் கூறும் அறிவுரையில் மட்டுமே யாருக்கு யாருக்கு எது தேவை சப்பொழுது ச சப்போஸ் இப்பொழுது வீட்டில் இருக்கிறார்கள் வயதானவர் இருக்கிறார்கள் அவர்கள் ஜெல்லை போட்டு லேசாக தேய்த்து விட்டு விட்டு வீட்டில் இருந்து கொள்ளலாம் ஆஃபீஸ் கோயிங் பீப்புள் அதாவது அலுவலகம் செல்லும் நண்பர்களும் அல்லது வெளியில் அதிகமாக செல்லும் நண்பர்களும் ஸ்ப்ரேயை உபயோகித்து கொள்ளலாம் பட் எதை உபயோகித்தாலும் அதிகமாக தேய்த்து விடுதல் அதாவது மசாஜ் செய்தல் கூடாது ஜஸ்ட் யூ அப்ளை தென் இட் வில் கோ இன்சைட் அண்ட் தென் யூல் ஹேவ் ரிலீஃப் ஆஃப் பெயின் இதைத்தான் பின்பற்ற வேண்டுமே ஒழிய மெடிக்கல் ஷாப்புக்கு சென்று மாத்திரைகளை வாங்குவது அவ்வளவு நல்ல அழுகுமுறையாக அல்ல தூங்கும் போது வந்து நம்ம கழுத்தில் என்னெல்லாம் கவனிக்க வேண்டிய சூழல் இருக்குது எப்படி வந்து அதை வந்து நம்ம கையாளணும் தூங்கும் பொழுது ஒரே பொசிஷனில் அதாவது ஒரே நிலைமையில் வெகு நேரம் படுத்திருக்கப்படாது வலதுபுறமாகவோ இடதுபுறமாகவோ சாய்ந்து படுத்துக்கொள்ளலாம் கை கால்களை அப்பொழுது வெளிவ கொஞ்சம் சிறிது மடக்கி வைத்துக் கொள்வது நல்லது படுக்கும் பெட்டு வந்து ஒரு ஸ்டிஃப்பானது அதாவது தொளதுளை என்று இல்லாமல் ஸ்டிஃப்பான ஒரு மெத்தை அல்லது படுக்கையாக இருந்தால் நல்லது குப்புறப்படுத்து தூங்குவது அவ குறைப்பது நல்லது அப்படி கட்டாயம் தூங்க வேண்டுமென்றால் உங்கள் கால்களுக்கு முழங்கால் கால்கு இடையில் ஒரு தலையணை வைத்துக்கொண்டு கொண்டு படுத்துக்கொள்வது நல்லது இந்த முறைகளை பின்பற்றினால் கழுத்து வலி மற்றும் முதுகு வலி வராமல் தடுத்துக்கொள்ளலாம் அது முக்கியமாக சார் இந்த தலையணை அந்த கழுத்துக்கும் தலையணைக்கும் ஏதாவது கவனிக்கக்கூடிய சூழல் இருக்கா வழக்கமாக அதிகமாக இரண்டு தலையணைகளை பயன்படுத்துவர்களுக்கு இந்த கழுத்து வலி அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ ஆகவே நமது முன்னோர்கள் பயன்படுத்தி வேறு ஒரு பெட்ஷீட்டை மடக்கி வைத்து படுத்துக்கொள்வது அல்லது ஒரு சிறிய அளவிலான தலையணை வைத்து பயன்படுத்துகிறது நல்லது அதிக உயரமுள்ள தலையணையை நாம் பயன்படுத்துவது அவ்வளவு அல்ல மேலும் இந்த பிரச்சனை அதிகம் உள்ளவர்களுக்காக செர்வைக்கல் பில்லோ என்று ஒரு தனியான தலையணையே உள்ளது ஸோ இதை இந்த பிரச்சனை அதிகம் உள்ளவர்கள் அந்த செர்வைக்கல் பில்லோ என்ற ரெடிமேடு தலையணை பயன்படுத்தினால் இந்த கழுத்து வலி வருவதை வெகுவாக குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது வரைக்கும் வந்து மருத்துவர் வந்து கழுத்து எலும்பு தேய்மானம் கழுத்து வலி இது குறித்து மீண்டும் ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த வீடியோவில் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறது நம்ம கழுத்து வலினா ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்ருக்கோம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு ரொம்ப நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த கழுத்தில் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடிய இந்த கழுத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத இந்த பதிவு மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க முக்கியமாக வந்து இந்த கம்ப்யூட்டர் பண்ணுறவங்க ட்ராவல் பண்ணுறவங்களுக்காகவே டாக்டர் சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க மேலும் கூடுதலாக வந்து இந்த இரண்டு தலையணையை வச்சு படுக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி தூக்கத்தில் நீங்கள் பழக்க முடியிறாங்கன்னா தவிர்த்துறது ரொம்ப நல்லது இதன் மூலமாக வழி ஏற்பட்டுச்சுன்னா அதற்கான பிரத்யேக தலையணை விற்கிறது குறித்தும் தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் இதுபோல் ஒரு எலும்பு சம்பந்தப்பட்ட வீடியோவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹலோ ரமேஷ் நன்றி வணக்கம்